என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அசீம் விசஸ் விக்ரம்குள்ள நடந்த மிகப்பெரிய ஃபைட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ரேங்கிங் டாஸ்க்ல அசீம் வந்து 6வது இடத்துக்கு போட்டி போடுற விக்ரம் கிட்ட சண்டை போற வராரு. ஏன்னா அவர் 12வது இடத்துல இருந்தா ஜெயிலுக்கு போயிடுவேன்றதால எனக்கு 6வது இடம் வேணும் அப்படின்றது கேட்டு வராரு விக்ரம. அப்ப விக்ரம், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த வீட்டுல தூங்குறத தவிர நீங்க வேற எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. உடனே விக்ரம் கேக்குறாரு, நீங்க என்ன பண்ணீங்க அப்படி அப்படின்னு கேட்கும் போது, அசீம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம், பொறுமையா உட்காந்து அதை வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். பட் அவர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா, ஒருத்தர காயப்படுத்துற மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுன்றது மிகப்பெரிய தப்பு. அதுல ஏஐ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிடுறாரு. அது கேட்ட உடனே விக்ரமுக்கு டென்ஷன் ஆயிடுது. விக்ரம் வந்து இந்த மாதிரிலாம் மரியாதை குறவெல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே வந்து, நான் அப்படிதான் பேசுவேன், நீனா வெள்ளை சட்டை போட்டா அரசியல்வாதி இந்த மாதிரி இதுதான் இருந்தா பெரியாளா அப்படின்ற மாதிரி பேசினாரு. பட் என்னதான் இருந்தாலும் அவங்க ப்ரொஃபஷன் இந்த மாதிரி பேசுறதுன்றது மிகப்பெரிய தப்பு. அதுக்கப்புறம் விக்ரம் இந்த மாதிரி கேட்குறது, தெளிவா ஒழுங்கா பேசுங்க, டீசெண்டா பேசுங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு, நான் அப்படிதான பேசுவேன், என்ன பண்ணுவேன்ற மாதிரி நம்ம அசீம் துள்றது எகுறது இந்த மாதிரி நிறைய ஆட்டிடியூட், ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்ச மாதிரி இருந்தது அந்த இடத்துல. ஸோ டூ மச் ஆஃப் ஆட்டிடியூட் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சண்டை அப்படியே டைவெர்ட் ஆகிட்டு ஆயிஷா பக்கம் தெரிஞ்சிருச்சு. ஆயிஷா விசஸ் அசீமா மாறிடுச்சு அந்த சண்டை. அதோட டீட்டெயில் முன்னாடி வீடியோல கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து நம்ம 6வது பிளேஸ் வந்து திரும்பவும் ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டாங்க. அதுல வந்து அசீம் விசஸ் விக்ரம்ல வந்து விக்ரமோட பாயிண்ட் ரொம்ப கிளியரா இருந்தது. ஏன்னா விக்ரம் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னது, நான் எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன், அம்மிக்கு இல்ல மாவாட்டி இருக்கேன் 2 மணி நேரம், அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, அதுவும் உடம்பெல்லாம் ஃபீவரிஷ்லாம் சரியாயும் வந்து நான் எல்லா ஒர்க்கும் பண்ணிருக்கேன், எந்த இடத்துலயும் நான் டிலே பண்ணதில்ல, அதே மாதிரி எனக்கு கதை சொல்ற சான்ஸும் எனக்கு கிடைச்சது இல்ல, பட் எல்லா கதையும் நான் பாராட்டியிருக்கேன், என்னால முடிஞ்ச கதவெல்லாம் கதையெல்லாம் அலோவ் பண்ணியிருக்கேன், முக்கியமா யாரையும் தகுதி இல்லாம பேசினது இல்ல, மரியாதை குறைவா பேசினது இல்ல, யாரையும் ஒரு வார்த்தை சொல்லி காயப்படுத்தினது இல்ல, இந்த ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி எல்லார் பக்கத்துலயும் ஸ்ட்ராங் பாயிண்டா வெடிச்சிட்டாரு. அசீம் வந்து எல்லாரையுமே காயப்படுத்துற பாயிண்ட் அதிகமாவே இருக்கு, ஏன்னா எல்லாருமே மரியாதை குறைவா பேசுறது, சோ யூஸ் பண்ற வேர்ட்ஸ் வந்து மத்தவங்களை நிறைய இடத்துல காயப்படுத்திருக்கு. சோ அசீம் வந்து, என்னோட வேலையும் நானும் கரெக்டா பண்ணிருக்கேன், இதெல்லாம் பண்ணிருக்கேன், பட் இதெல்லாம் சொல்றாரு. பட் ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓட்டிங் பிரகாரம் போயிட்டு, ஸோ விக்ரமுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 7 ஓட்டோ 8 ஓட்டோ விழுந்துருச்சு. அசீமுக்கு ஒரு 3 ஓட்டு தான் விழுந்தது. ஸோ அசீமுக்கு வந்து 6வது பிளேஸ் இல்லை, நீங்க டைரக்டா வேற பிளேஸுக்கு போகணுங்கன்ட்டாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா நம்ம விக்ராந்த் 6வது பிளேஸ் வந்துடலாம். இதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் வருதுண்ணே, 6வது பிளேஸுக்கு கேட்டீங்க, பட் 6வது பிளேஸ்ல இருந்து டைரக்டா 7வது பிளேஸுக்கு தான் போனோம். பட் அசீம் என்ன பண்ணாரு, டைரக்டா 9வது பிளேஸுக்கு போனார் ஆயிஷா கிட்ட. பட் எனக்கு என்ன டவுட்னா, 7வது பிளேஸ்ல ஷெரீனா இருக்காங்க, ஷெரீனாவை நீங்க கேட்டுருக்கலாமே, ஏன் 6வது விட்டா 7வது தானே வரணும், டைரக்டா ஏன் 9வது போறீங்க? அப்ப அசீம் ஏதோ வேற ஏதோ பிளானிங் கேம் தானே விளையாடுறாரு. அப்ப அவங்களுக்கு ஃபேவரிசம் டீம் ஒர்க் இருக்குதுன்றதான் என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.